அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தொடர்ந்து பல பதிவுகளில் சிறுநீரகங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி வகையில இப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்ட ஒரு விஷயம் நம்ம கிட்ட கிளினிக்ல சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்க புதுசா வரவங்க எல்லாருமே கேட்குற விஷயம் சிறுநீரக எனக்கு வந்து நோய் இருக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் எனக்கு நல்லது இது எடுக்கலாம் இதை எடுக்க கூடாது இந்த உணவு சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது எனக்கு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் எவ்வளவுதான் கரெக்டா சொன்னாலும் நெக்ஸ்ட் மந்த் ரிவியூ திரும்ப வரும்போது இதெல்லாம் சாப்பிட்டீங்க ஆகியோ மறந்துட்டனே இது செய்யலையே அது ஒண்ணு மட்டும்தான் மேம் நான் செய்யல அப்படின்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க மற்ற நோய்கள் மாதிரி இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா மற்ற நோய்கள் கூடவும் சரி உணவு கொஞ்சம் முன்ன பின்ன நான் சாப்பிட்டுட்டேன் வெளியூர் போயிட்டேன் மாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து அது மாத்திக்கலாம் ஸோ மருந்து எடுத்தாலோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்து அதை குணப்படுத்திக்கலாம் ஆனா இந்த சிறுநீரக பிரச்சனை ரொம்ப ரொம்ப மைனூட்டா ரொம்ப நுண்ணி அமைப்புகளால் ஆன ஒரு அம் விஷயம் விஷயம் சொல்றது இந்த ஆர்கன் வந்து பாத்தோம்னா மில்லியன் கணக்கான ஃபில்டர்ஸ் வந்து இருக்கு குளோமரோரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அந்த நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்றது கிட்னில இருக்கக்கூடிய செல்ஸ் இது எல்லாமே ரொம்ப நுண்ணிய விஷயங்கள் அதே மாதிரி கிட்னிக்கு போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுவுமே ரொம்ப மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால சீக்கிரம் வந்து மற்ற உறுப்புகளை விட நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா சீக்கிரம் கிட்னி வந்து சுருங்கிடுது நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா மத்த உறுப்புகளை எல்லாம் சுருங்குது அப்படின்னு கேள்விப்படுது பிரெயின் வந்து ஒரு சிலருக்கு அட்ரோஃபி ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா டக்குன்னு வந்து ரொம்ப சென்சிட்டிவா நமக்கு சுருக்கம் ஏற்படுது ஏற்படுது அப்படின்னா அது வந்து சிறுநீரகங்கள் தான் அப்போ ஒருவேளை காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்டம்ஸே தெரியாம பைனல் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் ஃபைவ்ல தான் தெரியுது முன்னாடியே தெரிஞ்சதை ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணேன்னு வருத்தப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆனா காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோ கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இப்பவே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா சோ முதல்ல நம்ம வந்து என்னன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்தது இதுக்கான இப்ப இப்பயே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்தடுத்து நம்ம கடகடன்னு சித்தா மெடிசன்ஸ் எடுத்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஆனா அந்த மாதிரி தெரிஞ்சு நமக்கு வந்து மெடிசன்ஸ் நம்ம குடுத்துட்டு இருக்கும்போது பண்ணக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லைங்களா அதாவது டயட்ல ஒரு நாள் இதை மாத்தி சாப்பிட்டேன் ஒரு மூணு நாள் வெளியூர் போயிட்டாங்க அப்ப வந்து என்னால் டயட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நம்ம எதோ சொல்றோம் ஆனா அப்ப அந்த மூணு நாள் நாலு நாள் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் இவ்ளோ நாள் மருந்து எடுத்ததுக்கும் இவ்வளவு நாள் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாமே கொஞ்சம் பின்னாடி திரும்பவும் வந்து ஒரு ஒரு மந்த் ஒன் மந்த் நம்ம பின்னாடி போற மாதிரி ஏன்னா கிரியேட்டிவ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஒரு பாயிண்டா நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரும் ஒரு ஒரு மாசமும் டக்குன்னு வந்து திரும்ப ஒரு பாயிண்ட் ஏறுதுன்னா அப்ப நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் சோ நான் அந்த பதிவுல எல்லாமே ரொம்ப கிளியரா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நிறைய பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் அதை நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல வந்து பார்த்தோம்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும் முதல்ல வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படுது பாதிப்பை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த நோய் எல்லாம் பாத்துக்கணும் ஒண்ணு சுகர் இருக்கா இல்ல பிளட் பிரெஷர் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா பேசிக்கா இதுதான் சோ ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து சுகர் இருக்கு இல்ல ரொம்ப வருஷமாக முக்கியமா ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா அஹ் வருத்தத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறையோ நம்ம வந்து சிறுநீரகங்கள் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ல இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளா எனக்கு வந்து தோல்ல ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு திடீர் திடீர்னு வெள்ளை வெள்ளையா எனக்கு வந்து வேர்வை வருது ஏசியில இருக்கேன் இருந்தாலும் குப்புன்னு ஒரு மாதிரி பவுடர் அடிச்ச மாதிரி இருக்குங்க முகத்துல கை கால் எல்லாம் வந்து பார்த்தோம்னா வெள்ளை பூத்து இருக்கு இது எப்படி இந்த வெள்ளை வந்துச்சுன்னே தெரியல அரிப்பு இருக்கு தலையில வந்து பிச்சுக்கலாமான்ட்டு அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு காலையில எந்திரிச்ச உடனே முகம் வீங்கின மாதிரி முக்கியமா வந்து பார்த்தோம்னா அன்று வயசுல கண்கள் கீழ் இமைகள்ல வந்து வீக்கம் தெரியறத நம்ம பாக்குறோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால்கள்ல வந்து வீக்கம் நிறைய பேருக்கு ஏற்பாடுறத நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி வீக்கம் இருந்துச்சு நீர்கோத்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக சிறுநீர்க்கம் தொடர்பான பிரச்சனையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்தோம்னா நுரையீரல்ல தண்ணி சேர்ந்துருக்கா மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும் அடிவயத்துல வந்து தண்ணி சேருது தொடைப்பகுதியில வந்து ரொம்ப வந்து தண்ணி சேர்ந்து ஹார்டா இருக்கு தொட்டு பார்க்கும்போது கல் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன் இருந்தாலோ அடுத்ததாக உணவு சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு வாய் குமட்டல் ஏற்படுறது சில ஆண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கால் வீக்கத்தோட சேர்ந்து விதைப்பையிலும் வீக்கம் வந்து தெரியும் ஸோ அந்த விதைப்பையில் வீக்கம் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோசில் மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடனடியாக நம்ம நம்ம என்ன நினைப்போம் ஏதோ கால் வீங்கி இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம இமிடியட்டா சிறுநீரகங்களை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி பாக்குறது யூரின் டெஸ்ட் எடுக்கிறது பிளட் டெஸ்ட்ல யூரியா கிரியேட்டினோட லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது சோ இது எல்லாமே கவனமா பார்த்துக்கணும் அடுத்ததாக நம்ம உணவு முறை இப்போ வந்து இதுல கிரியே ஸ்டேஜ் நான் சொல்லிட்டேன் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூல இருக்கிறோமா அடுத்ததாக இப்போ முக்கியமா உணவு முறைக்கு வருவோம் இப்போ டயாலிசிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னா ரொம்ப கவனமான ஒரு உணவு முறையில இருக்கிறது நல்லது இப்போ ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு நான் எடுக்கலாம் சுத்தமா நான் வந்து ப்ரோட்டீன் டயட்டை எடுக்க கூடாதா அப்படின்ற கேள்வி இருக்கும் சோ நம்மகிட்ட டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோட்டீன் டயட் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா டயாலிசிஸ் பண்ணும்போது நம்ம பாடியில சுத்தமா ப்ரோட்டீன் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாக நம்ம வந்து சுண்டல் வகைகள்லையோ இல்லை வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் கொஞ்சமா நம்ம வந்து அசைவ உணவுகள் அசைவ உணவுகள் சொல்லும் போது முட்டை அல்லது சிக்கன் வகைகள் ஒரு இரண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாம் மற்றபடி நான் டயாலிசிஸ் பண்ணல டயாலிசிஸ் இல்லாம சித்தா மெடிசன் மூலயமாகவே நான் வந்து கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க உணவு முறைகளில் இந்த ப்ரோட்டீன் அப்படின்றத முக்கியமாக அவாய்ட் பண்றது நல்லது ப்ரோட்டீன் டைட் வேண்டாம் அதுக்கப்புறம் சுத்தமா நம்ம வந்து உப்பு உப்பை வந்து கண்டிப்பா குறைச்சாகணும் ஒரு முதல்ல எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் கிரியேட்டிங் ரேஞ்ச் வந்து ஐந்து புள்ளிகளுக்கு மேல அதிகமாயிடுச்சு ஆறு கிட்ட இருக்கு இதில் பன்னெண்டு பதினெட்டு வரைக்குமே இருக்கிறவங்க இருக்கீங்க ஸோ ஐந்தை தாண்டிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து உப்பு வந்து குறைச்சே ஆகணும் ஒரு இரண்டு மாதங்கள் நிச்சயமாக ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாட்களுக்கு உப்பு இல்லாமல் தான் நம்ம சாப்பிட்டு ஆகணும் அதை தாண்டி கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோன்னா ஒரு நாளைக்கு இரண்டு கிராம் அளவு உப்பு போதுமானது ஸோ உப்பு இல்லாமல் நம்ம சாம்பார் சாப்பிட மெடிசன்ஸ் வந்து நம்ம பாடியில அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இது நமக்கு வந்து சீக்கிடினா க்ரானிக் கிட்னி டிசீஸ் க்ரானிக்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருந்துட்டு வர ஒரு பிரச்சனை ஸோ பல வருடங்களாக இருந்து ஸோ கிட்னி வந்து ரொம்ப சுருக்கம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஒரு மெடிசன் எடுக்கிறோம்னா இது வந்து நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் நடந்து நமக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு ஒரு மாதம் அளவுக்கு ஆயிடும் அப்போ அந்த ஒரு மாதம் நம்ம வந்து திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு செகண்ட் மந்த்துக்கு இன்னும் கொஞ்சம் மெடிசன்ஸ் ஆட் பண்ணி அதுக்கான டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு அறுபது நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளும் மருந்து முறைகளும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ உப்பு குறைச்சிக்கணும் புளி வேண்டாம் புளி அப்படின்னு சொல்றது புளி மட்டும்தான் மற்றபடி நம்ம வந்து நீங்க சேர்க்கக்கூடிய தக்காளியோ இல்லை நெல்லிக்காயோ இது எல்லாமே உணவுல சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது முக்கியமா கீரை வகைகளை அவாய்ட் பண்றது நல்லது அப்படி கீரை வகைகள் நான் சாப்பிடணும் அப்படின்னா சிறுகீரை நல்லது சிறுகீரை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா சிறு கீரையை முழுசா நம்ம வந்து வேரோட எடுத்து சின்ன சின்னதாக நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லை இதுல வந்து மிளகு சீரகம் சோம்பெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி சிறுகீரையை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் வாரத்துக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அதை குடிக்கலாம் அடுத்தது மூக்கிரட்டை கீரை மற்றும் வெந்தியக்கீரை இந்த கீரைகளை தான் சாப்பிடணும் ஸோ மூக்கிரட்டை கீரை நமக்கே தெரியும் கஷாயம் வச்சு சாப்பிட்றதோ சிறுநீரக பிரச்சனைகளுக்கு மூக்கிரட்டை கீரை நம்ம காலம் காலமாக பயன்படுத்திட்டு வரோம் அந்த மாதிரி மூக்கிரட்டை கீரையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரையும் வாரத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா நம்ம தயிர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கடைஞ்சி அதை மோரா சாப்பிடலாம் மோரா எடுத்துக்கலாம் உணவில் நிறைய மூலிகைகள் சேர்த்து எடுக்கலாம் வெந்தயம் சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி கிராம்பு பட்டை ஏலக்காய் கசகசா இந்த மாதிரி நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை அடிக்கடி உணவுல சேர்த்தோ நம்ம சாப்பிடக்கூடிய கஞ்சி பகைகள்ல சேர்த்தோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காலையில தினமும் பார்லி கஞ்சி குடிக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு ஒருவேளை இல்லைனாலும் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது பார்லி கஞ்சி குடிக்கணும் இது முக்கியமா வந்து பாத்தோம்னா சிலர் வீடுகள்லயே பெர்ட்ரோலியல் டயாலிசிஸ் பண்ணிருப்பீங்க பெட்ரோலிய டயாலிசிஸ் பண்ண பண்றவங்களுக்கு அதிகமான வந்து நீர் நீர் வந்து உடல்ல சேர ஆரம்பிச்சிடும் வயிற்று பகுதியில சோ அவர்களுக்கு எல்லாம் பரிந்துரைக்கப்பட்டதுதான் இது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லயும் இந்த பார்லி கஞ்சி சாப்பிடலாம் எப்படி சாப்பிடணும்னா பார்லியை கொஞ்சம் நேரம் ஊற ஐம்பது கிராம் அளவு பார்லி போதுமானது இல்லைங்க என்ன கொஞ்சம் எனக்கு பசி இருக்குதுன்னா நூறு கிராம் குள்ள எடுத்தா போதும் இந்த தண்ணீர்ல ஊற வச்சுட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி இதுல மிளகு சிரகம் இஞ்சி எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறிகள் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் நான் காய்கறிகளை எப்படி சாப்பிடலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறிகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு தண்ணீர்ல கலந்து அதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் இதை வந்து பாயில் பண்ணணும் ஸோ அரை வேக்காடா தண்ணீர்ல வேக வைத்த பிறகு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஏன்னா அதுல வந்து அதிகமான பொட்டாசியம் இருந்தாலும் நமக்கு இது இந்த மாதிரி அதை நீக்கிவிட்டு அதை திரும்பவும் கொஞ்சமா நம்ம வந்து தாளிதம் பண்ணி வேக வைத்து காய்கறிகளை அப்படி எடுத்துக்கலாம் கூட்டு வகைகள் சொல்லும்போது நமக்கு எடுக்கணும் சிறுபருப்பு எடுத்துக்கலாம் டெய்லி தவறாம நீர் காய்கறிகள் இருக்கு இல்லைங்க நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இதுல வந்து சிறு பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி சாப்பிடலாம் நிறைய பேர் கேக்குறீங்க புளியே இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது சாப்பிட்டு தாங்க ஆகணும் ஒரு ரெண்டு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து புளி சேர்க்காம நம்ம சாப்பிடும்போது மருந்தோட வீரியம் நமக்கு அதிகரிக்கும் ஏற்கனவே வந்து கிட்னி சுருங்கி இருக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நமக்கு பெரிய விஷயம்தான் சோ அப்போ நம்ம வந்து அந்த உணவு மூலியமாகவும் நம்ம வந்து மருந்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சீக்கிரம் குணமாகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உப்பு புளிய மட்டும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு அவாய்ட் பண்ணாலே போதும் நிரந்தரமாக இதுல இருந்து நமக்கு குணம் பெற முடியும் அதற்கு அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக சாப்பிடணும் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி இரண்டு வேலையும் மூன்று வேலையாக நம்ம கொடுக்குறோம் இப்போ தொடர்ந்து ஒரு அறுபது நாட்களுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒவ்வொருத்தர் கிட்னியும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சிஸ்ட் இருக்கும் கிட்னியில் வந்து பயோலேட்ரலாக ரெண்டு சைடுமே வந்து சிஸ்ட் இருக்குது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸும் இருக்கும் கிட்னி ஷிங்காயும் இருக்கும் ஸோ யூரியா கிரியேட்டினும் நமக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும்போது ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம மருந்துகளை வந்து கரெக்டா சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் நிச்சயமான ஒரு மாற்றம் கிடைக்கும் இன்னொன்னு நம்ம சொல்லி நிறைய பேர் தவற விடுற ஒரு விஷயம் என்னன்னா ஒற்றட முறை இந்த ஒற்றட முறை அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு தைல வகையோ இல்லை நம்ம வந்து பத்து மருந்தோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒற்றடத்தை கொடுங்கன்னு சொல்றோம் டெய்லி தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க ஸோ முதுகு பக்கம் கீழ் முதுகு பகுதியில் கிட்னி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பத்து மருந்து நம்ம குடுக்கறத நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும் இல்லைன்னா இஞ்சி ஒத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த இஞ்சி ஓத்திரம் எப்படி கொடுக்கறதுன்னு நிறைய கேள்வி இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது கிராம் இல்ல நூறு கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு ஒரு பாயில் பண்ணணும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் நல்லா கொதிச்சது பிறகு திக்கா இருக்கக்கூடிய ஒரு டவல்ல நினைச்சு அஹ் முதுகு பகுதியில எங்கெல்லாம் நமக்கு வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு வேலை நம்ம இஞ்சி ஓத்திரம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நெஞ்சு பகுதியில் வந்து நிறைய தண்ணி சேர்ந்திருக்கு வயிற்று பகுதியில் தண்ணி சேர்ந்துருக்கு முதுகு கால் பகுதியெல்லாம் தண்ணி சேர்ந்துருக்குன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒற்றட முறைகள் பற்று முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருது முடிந்தால் வாரத்துக்கு ஒரு நாள் நீராவி குளியல் எடுக்கிறது இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இந்த எக்ஸ்ட்ரனல் தெரப்பீஸும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்தோம்னா நிச்சயமாக சீக்கேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிறுநீரக செயலிழப்பு டயாலிசிஸ் இல்லாமல் இல்லை ஆல்ரெடி நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சித்த மருந்துகள் எடுக்கும் போது நிச்சயமான ஒரு முன்னேற்றமும் தீர்வும் நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி